யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கான குருபெயர்ச்சி பலன்கள். வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மீன ராசியில் இருக்க குரு வந்து மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். காலபுருஷ சக்கரத்தின் 8வது வீடு அதாவது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான மீன ராசியில் இருந்த குரு இப்போ 6வது இடமான மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம். குருவின் 9வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 2ஆம் பார்வையாக விழும். அதாவது 2ஆம் வீடு அப்படின்பொழுது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். ஸோ குடும்பஸ்தானத்தில் வந்து நம்மளுடைய குரு பார்வை இருக்குது அப்படின்னும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய இழுபறிகள் போய்கிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படியே மாறப்போகுது அப்படின்றத உறுதி செய்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக போய்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல குரு வந்துருச்சு அப்படின்ற ஒரு தயக்கமும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பான முறையில் தோய்வு ஏற்படாது. குடும்பம் விரிவடையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம தேவைக்கு கண்டிப்பான முறையில் எதிர்பார்த்த நேரத்தில் வரலைனாலும் கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தனக்காரகனே பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தடைகள் அப்படின்றது நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே புது நபர்கள் அப்படின்றது உண்டாக்கி கொடுக்கும். அதாவது குழந்தை பிறக்கிறது அப்படி இல்லைனாக்கா இப்போ வந்து திருப்பி வந்து நிறைய பேர் தனி குடித்தனமாக இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயமும் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி அன்யோன்யம் அப்படின்றது பெருகும். இந்த ஒரு விஷயமும் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்க கருத்து மோதல்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். அதன் பிறகு குருவுடைய 11வது பார்வை. 11வது பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்கு 4வது பார்வை. அதாவது 4ஆம் வீடு அப்படின்பொழுது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்தானத்தோட நம்ம குருவோட பார்வை விழும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தாயிட்ட நம்ம வந்து என்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் நார்மலாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாய் வீட்டாரோட அன்யூன்யம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம விரோதம் பாராட்டி இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விரோதம் எல்லாம் நார்மலாக மாறி திருப்பி பழைய மாதிரியாக குதூகலமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தாயால் அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அவங்ககிட்டருந்து பாக பிரிவினைகள் வரலாம். அதே மாதிரி அன்பு ஆதரவு இதெல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. நிறைய நாள் ஒதுங்கி இருந்தவங்க திருப்பி சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது குடும்பத்திலேருந்து டச்சே இல்லாமல் பிரிஞ்சவங்களுக்குண்டான இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்கள்லாம் திரும்பவும் தாய் வீட்டோட சேர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்பு அப்படின்னு பார்ப்போம். சுகஸ்தானம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நமக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது தாயோட வந்து பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா, வெளிநாட்டில் வாழறவங்க அவங்க தாயோட சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப மெயினாக வெளியூருக்கு படிக்க போயிருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போயிருக்கிறவங்க திரும்பவும் வீட்டுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தாயையும் கூப்பிட்டு போய் கூட வச்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து சுகஸ்தானத்தில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்க போகுது. இப்போ வந்து குருவுடைய இருப்பு 6ஆம் இடத்துல தான் குரு இருக்குது. ஸோ 6ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படின்பொழுது எதிரி ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எதிரி ஸ்தானம் அப்படின்பொழுது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே நம்மக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை நம்மளோட வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நண்பர்களாகவே பழகிட்டு எதிரிகளாக மாறினவங்க யார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கூட இருந்து நம்ம பேரை கெடுக்கிறவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட இருந்து எப்படி நீங்கள் தைரியமாக உங்களை பாதுகாத்துக்க போகிறீங்க, எப்படி எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஃபேஸ் பண்ணி வெளில வர போகிறீங்க அப்படின்றது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். குரு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்பொழுது எதிரிகளை வெல்றதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளில வர்றதுக்குண்டான அசாத்தியமான துணிவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தேக்கங்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படின்பொழுது டக்கு டக்கு நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். எதிரி ஸ்தானம் பண்ணும்பொழுது நம்ம கூட இருக்க எதிரிகள் மட்டும் இல்லாமல் எதிரி ஸ்தானத்துலேயே குருவே அமர்ந்திருக்கு அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு பிளான் பண்ணவும் அது அப்படி ஆப்போசிட்டாக நடக்கும். அதாவது நம்ம நினச்ச மாதிரி எந்த விஷயமே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நம்ம பக்கத்தில் எந்த பிரச்சனை இருக்குன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதிலேருந்து வெளில வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பையும் குருவே உருவாக்கியும் கொடுப்பார். ஸோ இந்த நிகழ்வுகள் அப்படின்றது கொஞ்சம் மனக்காசை போட போகணும் அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக உண்டாக்கி தான் கொடுக்கும். அதை நீங்கள் வந்து யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு
பலமாக யோசித்து பண்ணிக்கணும். அதாவது எந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எல்லாரையும் நம்பறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. எல்லாரையும் வந்து டக்கு டக்கு வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு செகண்ட் யோசித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பாடம் அந்த 6வது எடுத்து குரு வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாரு உங்களுக்கு. அதே சமயத்தில் வந்து நோய் ஸ்தானம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த 6வது இடத்துல குரு வரும்பொழுது நண்பர்களாக பழகினவங்க எதிரியாக மாறதுக்குண்டான வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்தில் கால் வலி அதுக்கப்புறம் மூட்டு வலி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் அதாவது ஒன்றுமே செய்யலைன்னா கூட ரொம்ப அலுப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட வியாதிகள் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் பெரிய வியாதிகள் அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே நோய்க்குண்டான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதன் பிறகு குருவின் 5வது பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசியில் விழுது. சிம்மராசி விருச்சிக ராசிக்கு 10வது இடம், ஜீவனஸ்தானம். ஸோ ஜீவனஸ்தானத்தில் வந்து குருவின் பார்வை விழுது அப்படின்னும்பொழுது தொழில் தேக்கங்கள் என்னென்ன மாதிரியான தேக்கங்கள் இருக்கோ, டக்கு டக்கு நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு நிறைய விஷயம்னு போய்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே ரொம்ப சுமூகமாக கொண்டு போய் முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளான் அப்படியே அழிச்சிட்டு வேறு பிளானாக போய்கிட்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் இல்லை தொழில் முறையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே மாடல் மாற்றி செஞ்சிட்ருப்பீங்க. குருவுடைய ஆதரவு அப்படின்றது ஜீவனஸ்தானத்தில் விழும்பொழுது நிரந்தர வருமானம் அப்படின்றத உறுதி செய்யப்படுது. உங்களுக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், முன்னேற்றத்துக்குண்டான புது கடன்கள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து பெறணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேற்றமாக கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புக்காக இந்த கடன் அப்படின்றது புதுசாக உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனஸ்தானத்தில் விடுற காரணத்தினால தொழிலை விரிவுபடுத்துறதுக்குண்டான வாய்ப்பை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். புது தொழிலாக இருக்கும், திடீர்னு ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. தொழில் விஷயங்கள் ஏதாவது விருத்தியான விஷயங்கள் வருதுன்னா ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னே செஞ்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 10வது இடத்துல வந்து நமக்கு குருவோட பார்வை விழுறதுனால எந்த தொழில் செய்தாலும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தொழில் ஸ்தானத்தை வந்துட்டு நம்ம வந்து அதோடு சேர்த்து லிங்க் பண்ணும்பொழுது குடும்பத்துக்கு பணம்ன்றது கண்டிப்பான முறையில் சீரான வருமானம் போகத்தான் போகுது. அதை நீங்கள் வந்து மாற்றுக்கிறது வச்சுக்காதீங்க. கடன் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பலமான பண வருமானம் அப்படின்றது இந்த இடத்துல உறுதி செய்யப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படின்றது சூரியனுடைய வீடு, சூரியனோட வீட்டில் வந்து குரு நட்பு அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு பார்வைகள் அப்படின்னு வச்சு பார்த்துக்கணும். அந்த இடத்துல உங்கள் பிறப்பு கட்டத்தில் வந்துட்டு என்ன கிரகம் இருக்குது அப்படின்றத வச்சு இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து 100% அக்யூரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிம்மராசிக்கும் அதுக்கும் மேஷராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இரண்டு பார்வைகள் அப்படின்னு குலதெய்வ அருள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அந்த அருள் காரணமாகவே உங்களுடைய முன்னேற்றம்ன்றது யோசிக்க முடியாத அளவுக்கு, நீங்கள் இது வரைக்கும் பிளான் பண்ணாத அளவுக்கு இப்படி தான் வரும் அப்படின்னு ஒரு நினப்பு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் வேறொரு ரூபத்தில் வேறொரு வித்தியாசமான கோணத்துலேருந்து முன்னேற்றம்ன்றது உங்களுக்கு உருவாக்கப் போகுது. குருவின் 7வது பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்கே 12வது இடமாக வருது. ஸோ 12வது இடம் அப்படின்றது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் குரு பார்க்கும்பொழுது சுப விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்காக செலவு பண்ணுற செலவுகள் அப்படின்னு இருக்கும், எதிர்பாராத செலவுகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும். அதே மாதிரி கோயிலுக்காக போகிறதுக்கு உண்டான செலவுகள் அப்படின்வாங்க, ஆன்மீக செலவுகள், இந்த மாதிரியான செலவுகள் ஏற்படுத்தக்கூடான வாய்ப்பு உண்டு. உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனே கருத்தில் கொண்டு அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸாக இருக்கும். நேரம் கிடைக்கும்போது தியானம்ன்றது ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய பர்சனல் கட்டத்தில் பிறப்பு கட்டம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் சொல்கிற கிரகங்களுடைய இணைவுகள் இருந்தால் எப்படி வரும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க. குரு வந்து சுக்கரனோடு சேர்ந்திருக்கு அப்படின்னும் பொழுது திருமண யோகம் மற்றும் வீடு கட்டுற யோகத்தை வழிவகுத்து கொடுக்கும். குரு செவ்வாயோட இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குரு சனியோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது தொழில் முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதி செய்யுது. குரு புதனோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் அப்படின்லாம், அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி குரு கேதுவோட இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குரு ராகுவோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர யோகம் கிட்டும், அதே சமயத்தில் உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்க போகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.